வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அதை பார்த்துடலாம், லாஸ்ட் வீக் எப்படி நடந்திருக்கு, அதை வச்சு அடுத்த வாரம் வந்து என்ன வர வாய்ப்பு இருக்குது, மண்டே என்ன ப்ரைஸ் லெவல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் ப்ரோக்கரேஜ்லேயும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜீரோ தலா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் மூணு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் பேரை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் வந்து பாருங்கள், ஸோ நல்லா மேலேருந்து ப்ரைஸஸ் வந்து கீழே வந்து வந்துச்சு, வந்துட்டு ஒரு முக்கியமான லெவல் 15,903 இந்த லெவல் வந்து பாருங்கள். இங்கேருந்து டைரக்ஷன் சேனல்ஸ் போட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் வந்து போணுச்சு. மறுபடியும் இங்கேருந்து கீழே வர ஆரம்பித்தது, இந்த இடத்துல சப்போர்ட்டு, ரெண்டாவது தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு, திரும்ப ஒரு பேரிஷ் கேண்டில் போட்டு தொடர்ந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ புல்லிஷ் வந்து இப்போ பேரிஷாக மாறி இப்படி வந்து நிற்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு லெவல் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போணுச்சு, பட் இந்த இடத்துல இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கு. எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எப்பயுமே வந்து இங்கே ஸோ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ரீஅக்குமுலேட் வந்து அதிகம் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து இது வந்து உணர்த்துது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, மறுபடியும் அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே வந்து திரும்ப வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மேலே போகுது. ஸோ திரும்ப வந்து கீழே வந்துட்டு இருக்குது, இங்கே ரீஅக்குமுலேட் வந்து அதிகம் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் சப்போஸ் கீழே வந்து தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, அது இன்னும் வந்து இந்த லெவலுக்கு உண்டான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துட்டு இந்த லெவலை பிரேக் ஆணுச்சு அப்படின்னா, ஃபர்தராவது பேரிஷ் ட்ரெண்டு இதோடைய தாக்கம் வந்து இன்னும் கம்மி ஆகுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ நல்லா வந்து பாருங்கள், இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தர் மேலே போணுச்சு, இந்த லெவலில் வந்து பாருங்கள் அதிகமான இடத்துல நின்றுட்டுச்சு, மறுபடியும் இங்கேருந்து தொட்டு மேலே போயிருக்கு, இங்கேருந்து தொட்டு மேலே போயிட்டு திரும்ப இந்த லெவல் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 15,903 அந்த லெவல்லேருந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபர்தராக வந்து ரியாக்ட்மெண்ட் நிறையா நடந்துட்டு திரும்ப மேலே போகலாம், அல்லது அதை நடக்கலை அப்படின்னா கீழே வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து வர வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து இருக்குது. ஸோ நம்ம டே சார்ட்லேயும் பார்க்கலாம். டே சார்ட்டில் பாருங்கள், இங்கே வந்து அந்த சப்போர்ட் லெவலே வந்து இப்படி ஒரு பின்பார் கேண்டில் சிக்ஸும் வந்து போட்டுச்சு, போட்டதுக்கப்புறமா வந்து மேலே ஃபர்தராக வந்து போணுச்சு, மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் தொட்டுட்டு ஒரு ரெட் கலர் டைரக்ஷன் கேண்டில்ஸ்க்கு அப்புறமா இந்த கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகி ஃபர்தராக வந்து கீழே வந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் சிக்ஸ் வந்து வந்திருக்கு. எப்பயுமே டவுன் டர்னில் பாட்டமில் அதாவது டவுன் சைடு இறங்கும் போது இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் சிக்ஸு என்கல்ஃபிங் கேண்டில் சிக்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்குண்டான அறிகுறிகள் தான் சொல்லும். ஏன்னா அடுத்த கேண்டில் வச்சு தான் அதை கண்டுபிடிப்போம். எப்பயுமே அடுத்த கேண்டில் வந்து இங்கே போட்டு வந்தது அப்படின்னா அது ஃபர்தராக வந்து மேலே போயிருந்துருக்கலாம், பட் ஆனால் அந்த மாதிரி போடாமல் இப்படி கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆனதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, அடுத்ததே வந்து அப்டேண்ட் போகணும் அப்படின்னா ஃபர்தராக மேலே போய் இந்த லெவலை உடச்சிட்டு இங்கே கேண்டில் சிக்ஸ் போடணும். இதையும் தாண்டி இந்த பிரேக் அவுட்டை பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே போனால் தான் அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது இல்லாத வரைக்கும் பாருங்கள், நம்ம முன்ன சொன்ன அந்த ஸ்ட்ராங் லெவல் அதை தான் நம்ம வச்சு எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. இங்கேயும் பாருங்கள், அந்த பின்பாரோடைய அந்த லோ வந்து வச்சுக்கலாம். அந்த லோவுக்கும் கீழே வந்து பிரேக் பண்ணி கீழே போனால் தான் அது ஃபர்தராக கீழே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துட்டு இந்த லோலேயே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனுச்சுன்னா அது ஃபர்தராக வந்து கொஞ்சம் மேலே போகலாம். அதுக்கு உண்டான மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹையை கிராஸ் பண்ணணும். இந்த ஹையை கிராஸ் பண்ணி மேலே முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல் போகும், இந்த ஹையை வந்து தொடும். கீழே வந்துச்சுன்னா இந்த லோ தொடும், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபர்தர் லோ வந்து கீழே வந்து போக வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஒன்றொரு சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஒன்றொரு சார்ட்டில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்கள், இங்கே வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து நிறையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பின்பார் போட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து வந்துச்சு, மறுபடியும் இங்கே இண்டிகேஷன் இருந்துச்சு, அப்புறம் இந்த லெவலு, இந்த இடத்துல டைனான்சியல் கேண்டில்ஸ் போட்டு ஃபர்தராக வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்துச்சு. ஸோ கீழே இந்த லெவலில் இருக்குது பாருங்கள், 16,191 அந்த லெவல் வந்து இருக்குது. இங்கே இருந்துட்டு கீழே வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல் போகலாம். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இதையும் தாண்டி இங்கே சப்போர்ட் எடுக்குன்னா இந்த லெவல் போகும். இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் வந்து அப்ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஏற்றம் இருக்கங்களை பார்த்துட்டு இருக்க வந்து நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போஸ் இதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவல் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராங் லெவல் இருக்குது, அந்த ஸ்ட்ராங் லெவல் தாண்டினா தான் அது ஃபர்தராக லோ போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கும் 20 மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே இருக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம
மண்டேக்கு தேவையான முக்கியமான லெவல்ஸ் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்துட்டு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து 16,233 வந்து இருக்குது. அதையும் தாண்டி சப்போர்ட் இருந்துச்சுன்னா 16,318, அதை தாண்டினா 71,492 லெவலில் இருக்குது. இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, அடுத்த சப்போர்ட்டு 16,068, அதை தானேனா அந்த சென்சிட்டிவ் லெவலாக இருக்கிற அந்த லெவல். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியும் சொல்லியிருக்கேன், இந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க, அந்த லெவலை தொடும்பொழுது சப்போர்ட் எடுத்தால் ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸு நீங்கள் எப்பயோ யோசிச்சு வச்சுருந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல ஃபேப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்லன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பேங்க் நிஃப்டி வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.